தவறை திருத்தும் சங்கம் எது என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உருண்டை, அது அது அண்டம்னு சொல்லுவோம், முட்டையை முட்டையும் சாப்பிட்டுருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவசியம் இல்லை. இந்த நேரம் வரலையும் நீ தவறு செஞ்சுருக்கலாம். இப்போ சாப்பிட்ட வயிற்றில் கூட உணவு இருக்கலாம், அதை பற்றி தேவையில்லை. கூட்டத்தை பேசியிருக்கிறான். இன்று காலையில் நீ புலால் உண்டு வந்திருக்கலாம், ஏற்றுக்கிறேன் நான், உண்மைதான். இன்று இரவு உணவை நான் மாற்றி கொடுக்குறேன், குற்றம் இல்லையே. அதுக்காக நீ தவறு செஞ்சிட்டேன், நீ வரான்னு சொல்லுவேன் நான். வாயா இங்க, தவறு செய்தவனுக்கு திருத்த தான் நாங்கள் இருக்கிறோங்க. புண்ணியவனுக்கு இங்கே என்ன வேலை? புண்ணிய உனக்கு இங்கே வேலை? படிக்காதவனுக்கு தானே படிப்பு, படித்தவனுக்கு பள்ளி கொடுத்து போண்டிருக்கு. அப்போ ஆனால் அதே சமயத்தில் ஜென்மத்தை கடத்திட்டு ஆர்வம் இருக்கணும். ஜென்மத்தை கடத்திட்டு ஆர்வம் உள்ளவராக இருந்துச்சுன்னா அவரை நம்ம சேர்த்துக்கலாம். புலால் கொண்டு வந்தாலும் சரி, நேற்று வந்து தவறு செய்தாலும் சரி, அவனுக்கு கூப்பிட்டு வேணையா இப்படி வாய்ப்பு இருக்கு சொல்லிக்கலாம். அதனால் நீங்கள் நம்மளாம் ஆண்களும் பெண்களுமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே வரணும், விடாமல் பேசிகிட்டு வரணும். நாங்களும் 40 30 40 வருஷம் பேசிகிட்டு வரும். திரும்ப 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 அகத்தீசன் பெருமி பேசி பேச்சு பேச்சு பேச்சுக்கு பேச்சு 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 அருணகிராதன் திருஞான சம்பந்தத்திருந்தா குறைச்சு ஏ அப்படி சும்மா அதையே சொல்லியிருக்கேண்ணா. தலைவன் நாமம் இல்லை, புண்ணிய மாட்டேன். நாங்கள் வந்து செத்து போனவனே சொல்லுவோம். இந்த செத்து போன அறிமுகப்படுத்துவேன், தமிழன் நான் தெச்சு போன அறிமுகப்படுத்துவேண்ணா. முற்று பெற்ற புனிவன் நினைத்தால் நினைத்து நினைத்த வினாடியே வந்து அருள் செய்வோம். அடுத்த வினாடியே, அடுத்த வினாடியே வந்து என்ன வேணும்னு கேட்பேன். நம்மளுக்கு நம்மளுக்கு உணர்த்தப்படுவோம். அடுத்த வினாடியே வந்து அஞ்சியல் அஞ்சியல் அஞ்சியல்னு சொல்லுவோம். ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. அது மாதிரி ஞானிகளை அறிமுகப்படுத்தி ஞானிகள் பெருமையை பேசணும். பேசினாலே அவன் புண்ணியவன் ஆவான். யார் ஒன்றும் தேவையில்லை. அகத்தீசன் பெருமையை ராமலிங்க சாமி பெருமையை பேசினாவே அவன் ஞானி ஆவான். அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இருக்குது. நமக்கு இந்த கற்ற கல்வியின் நோக்கமே ஞானிகள் பெருமையை பேசுதலும் ஞானியின் திருவடியை பூஜை செய்தலும் வேண்டும். இப்போ ஞானிகள் பெருமையை பேசினா என்ன ஏற்படும்? இப்போ நான் பேசியிருக்கிறேன், இப்போ ஞானிகள் பெருமை நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அகத்தீசன் ராமலிங்க சாமிகள் பெருமையை பேசுகிறேன். என்ன லாபம்னு கேட்டான். நான் செய்த பாவங்கள்லாம் பொடி ஆகிட்டுருக்கு. நான் செய்த பாவங்கள்லாம் பொடி பொடி ஆக்கியிருக்கு. அது என்ன, எப்படியா பொடி பொடி ஆச்சுன்னா, வறுமை இல்லாமல் வந்துச்சியா? அடுத்த நேரம் நான் ஒரு அடுத்த நேரம் உணவுக்கு என்ன சின்ன ஏக்கம் எனக்கு இல்லை. அது ஆசான் கொடுத்தான். அடுத்து உணவு தந்தான், உடை தந்தான், மனசில் தைரியத்தை கொடுத்துருக்குறான். எப்போதுமே மனித இனம் கோடிக்கணக்காக பொருள் இருக்கும், அஞ்சு அஞ்சு வாழ்வான். என்ன ஆகுமோ, கணக்கு எவன் கேட்பானோ, யார் தூக்கிட்டு போடுவானோ, இது போல் சொத்து சேர்த்துருக்குமோ, என்ன ஆகுமோ, பொருள் சேர்க்க சேர்க்க பயம் அதிகம் இருக்கும், அச்சம் பயமே இருக்கும் அவனுக்கு. இந்த இந்த நம்மளை தவிர, நம்ம சொந்தக்க சண்பரை தவிர ஒரு பெரிய கோடீஸ்வரன் காட்டு, ஏன் ஏன் சோர்வாக இருக்குன்னா, ஏதோ யாராவது அதிகாரிகளை வந்து பார்த்து என்ன செய்யலாம், ஏதோ என்னாகமோ, ஏதோ பயந்து சாவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.